நண்பா வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து பார்பி டால்க்கான ட்ரெஸ், அதாவது அதான் பெட் இருக்குல்ல, அது எப்படி செய்யறதுன்னு வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. நான் என்னோட ஃப்ரெண்டுக்காகவே இந்த வீடியோவை நான் வந்து டெடிக்கேஷன் பண்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு பாக்ஸ் மாதிரியான ஒரு அமைப்பை நான் இப்போ எடுத்துக்கிறேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாக்ஸோட கேப்னு சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு இது செஞ்சுருக்கேன், அதாவது தூக் பேஸ்ட் பாக்ஸ் வச்சு இது மாதிரி ஒன்றா கனெக்ட் பண்ணி நான் இது மாதிரி செஞ்சுருக்கேன். பார்க்குறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்கும். இதை வந்து நான் சைடில் அட்டாச் பண்ணிடுறேன். நான் இதை பேஸ்ட் பண்ணிட்டேன். அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஸோ ட்ரை ஆன வரைக்கும் நம்ம அதை விட்டுலாம். அது சைடில் காண்டிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் பாக்ஸை வச்சு அதோட அட்டாச்சு ஒரு சோஃபா மாதிரி செய்யப்படும். ஓகே, இப்போ நான் வந்து தேவையான அதுவும் இதுதான் வந்து நான் டெடி அதை பொம்மைகள்லேருந்து நான் வந்து இந்த ஸ்பாஞ்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து இதோட அட்டாச் பண்ணிக்கலாம் இதை. ஓகேவா, ஃபஸ்ட் இதில் நான் ரொம்ப ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா கொஞ்சம் கம்மி ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து அதான் சம்கீஸ் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, நான் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இதை வந்து சேஃப் பண்ணிட்டு இப்போ இதை நான் இங்கே நான் என்ன டெக்கரேஷன் பண்ண போகிறேன்னா, ஓகே நான் இப்போ இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அது கண்டிப்பாக ட்ரை ஆகிருக்கும். இப்போ நம்ம அதை எடுத்து பார்க்கலாம். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் நல்லா ஸ்டிக் ஆகிடுச்சு பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நான் ஒரு கிளாத் எடுத்துக்கிறேன். கிளாத் எடுத்து இதில் வந்து மாட்டி விட்டுறேன். ஓகே, ஏன்னா மாட்டி விட்டுட்டு இப்போ நான் வந்து இதில் பில்லோ வச்சிடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சோஃபா மாதிரி செஞ்சோம் இல்லையா, அந்த டேபிள் நான் இப்போ எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை வந்து இதை நம்மளால் வந்து அட்டாச் பண்ண முடியாது இதோட, பிகாஸ் அது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லையா. நம்ம வேணால் முடிஞ்ச ஹாட் க்ளூ வச்சு பண்ணிக்கலாம். பட் ஹாட் க்ளூ வச்சு பண்ணாலும் வந்து ஏதோ இதோடைய இந்த ஷார்ப்பான இதை வந்து அந்த இதுக்குள்ளே ஒட்டாது. ஸோ வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம். இந்த பெட்டு நம்ம எங்கே வைக்கிறோமோ அப்படியே விட்டுடலாம். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து இதுலேயே அட்டாச் பண்ண போகிறோம். வாங்க அட்டாச் பண்ணலாம். ஓகே, இதுதான் பார்பியோடைய ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது வந்து நான் இதை நான் இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கிறேன். இல்லைனா எப்படி கூட அட்டாச் பண்ணிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கே அட்டாச் பண்ணிக்கிறேன். இங்கே அட்டாச் பண்ணிக்கிறேன் கரெக்டாக. ஒரு ரோப் வழியாக நம்ம இதை சேர்த்து கட்டிடலாம். ஓகே, நான் இதை இதோடைய அட்டாச் பண்ணிட்டேன். பாருங்கள், காட்டுறேன். பாருங்கள், நான் இங்கே மிடில் வந்து இதை வந்து கட்டிட்டேன். இது வந்து அதோட கபோர்ட்ஸ். இங்கே நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். இது அதோட பேர், இது அதோட சோஃபா. ஓகே, நம்மளோடது ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப பார்க்கவே அழகாக டெக்கரேட்டிவாக இருக்குது.